இன்னைக்கு நம்ம உலகம் போற்றும் சினிமால அலச இருக்கும் திரைப்படம் ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் அகிரா குரோசாவாவின் ரஷமோன். உலக திரைப்பட அரங்கில் குரோசாவா ஒரு மிக உயரமான இமயம். இவர் எடுத்த பல படங்கள் ஒரு திரைப்பட கல்லூரிக்கு சமம் என்று சொன்னா அது மிகையாகாது. ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, டயலாக்ஸ், கேரக்டரைசேஷன், மியூசிக் என்ன எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் அழகும் இருக்கும். சின்ன வயசுலேருந்து குரோசாவாவுக்கு ஓவியத்தில் மிக ஆர்வம் இருந்ததால ஓவியக் கல்லூரியில் பட்டம் பெற்றார். பிற்காலத்தில் திரைப்படத்துறையில் சாதிப்பதற்கு ஓவியங்கள் மூலமாகவே அவர் தன் கற்பனையை திட்டமிடுதலை செயல்படுத்தினார். வளரும் பருவத்தில் அவர் படித்த ரஷ்ய இலக்கியங்கள் வாழ்க்கை குறித்து ஆக்கப்பூர்வமான புரிதல்களை உருவாக்க உதவின என்றே சொல்லலாம். லியோ டால்ஸ்டாய், ஃபியோடர் டாஸ்டோவெஸ்கி, கார்கி போன்ற மாபெரும் எழுத்தாளர்கள் அவரை ஆழமாக கவர்ந்தனர். இந்த தாக்கம் இவர் இயக்கிய சில படங்களில் நன்றாகவே பிரதிபலித்தது. இருப்பினும் இன்று வரை உலக அளவில் பேசப்படும் இவரது படைப்புகளில் ஒன்றுதான் ரஷமோன். திரைக்கதை என்ற ஒரு அடிப்படை அம்சத்தை பற்றி உலக திரைப்பட மேதைகளில் இருந்து இயக்குநர்கள் மற்றும் சினிமா மீது ஆர்வம் உள்ளவர்கள் வரை இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்திலும் திரைக்கதைக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக விளங்கக்கூடிய படம் அகிரா குரோசாவா இயக்கிய ரஷமோன். இந்த படத்தை பார்த்து வியந்து போன ஏவி மையப்ப செட்டியார், இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் படம் எடுக்கணும்னு முடிவெடுத்த விளைவுதான் சிவாஜி கணேசன் நடித்த அந்த நாள் திரைப்படம். எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மாறுபட்ட திரைக்கதையுடன் ஒரு ஹாலிவுட் பாணியில் படம் வந்தது அனைத்து திரை ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. கமல்ஹாசன் நடித்த விரும்பாண்டி படமும் பல கைத்தட்டல்களை அள்ளியது. விரும்பாண்டியில் கமல்ஹாசன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதை நகரும், பசுபதியுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு கதை நகரும். ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து நகரக்கூடிய ஒரு அம்சம் தான் விரும்பாண்டியில் கமல்ஹாசன் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். ரஷமோனை பொறுத்தவரை அதில் நாலு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கள் பரிமாறப்படும். ஆனால் ரஷமோன் படத்தின் ஆழம், கதாபாத்திர வடிவமைப்பு, வசனம் போல பல விஷயங்கள் இன்னும் யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் இருக்கு. ரயுசுகி அகுட்கோவா எழுதிய சிறுகதை தான் ரஷமோன். அவர் எழுதிய இன்னொரு சிறுகதையின் பெயர் இன்னக்ரோ. இந்த இரண்டு சிறுகதைகளை இணைத்து உருவாக்கிய காவியம்தான் அகிரா குரோசாவாவின் ரஷமோன். இன்னைக்கு இந்த படத்துடைய சிம்பிள் பிளாட் மட்டும் பார்க்கலாம். ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள், அதை தொடர்ந்து அவரின் கணவன் கொலை செய்யப்படுகிறான். இதுதான் படத்தின் மூலக்கதை. யார் கொலை செய்திருப்பார்கள் என்று ஒவ்வொரு காட்சிகளிலும் பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கிறார் குரோசாவா. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் சினிமாட்டோகிராஃபி. லைட் அண்ட் டார்க்னஸ் இந்த இரண்டு அம்சங்களையும் மிக சிறப்பாக உபயோகப்படுத்தியிருப்பார். பல காட்சிகளில் வெளிச்சம் வரும்போது கேரக்டர்ஸ் உடைய பாசிட்டிவ் ஷேட்ஸ் தென்படும். மேகமூட்டமாக காணப்படும் போதெல்லாம் அவர்களின் மிருகத்தனம் வெளியேறும். குட் அண்ட் ஈவில் சைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமன் இதை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா, இறுதியில் கொலை செய்தது யார் என்று ஒரு தீர்மானத்துக்கு மற்ற கன்வென்ஷனல் சினிமால தீர்ப்பு சொல்ற மாதிரி இல்லாம இந்த பொறுப்பை நம்மளிடம் விட்டு விடுகிறார் குரோசாவா. இதற்கு ஒரு அசாத்திய தைரியம் வேண்டும். அதுவும் அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுப்பது கெத்து தான். இந்த டெக்னிக்கை இன்றைய காலகட்டத்தில் ரஷமோன் எஃபெக்ட் என்று ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரை எல்லாரும் பயன்படுத்திட்டு வராங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இந்த படத்தின் கேரக்டர் அனாலிசிஸ் பற்றி இன்னும் விவரமாக பேசலாம். அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.